பாகற்றுக்கள் அனைத்தும் படைத்தவனுக்கே. உணவுகள் மென்மையானால் உடல்கள் வலிமையாகும். இப்போது கேன்சரை பற்றி பலவிதமான டாப்பிக்கில் நம்ம நிறைய வீடியோ போட்டிருப்போம். அதை பற்றி நீங்கள் எல்லாம் தெரிஞ்சுக்கணுன்னாக்கா பிளேலிஸ்ட்டில் வந்து கேன்சர்னு சொல்லி ஒரு பிளேலிஸ்ட் இருக்கும், அதோடைய லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம். உள்ளே போய் பார்த்தீங்கன்னாக்கா கேன்சர் நோயினா என்னது, ஏன் வருது, எப்படி வருது, அதுக்கு என்னென்ன பண்ணலாம், எல்லா விஷயமும் பற்றியும் அதில் இருக்கும். இப்போது என்ன பண்ண போதுனாக்கா கேன்சர் எப்பேற்பட்ட கொடிய கேன்சராக இருந்தாலும் நம்மளுடைய மருத்துவ முறையில் வந்து ரெண்டாவது நாள்லேருந்தே அந்த கேன்சர் செல்கள் வந்து இதிலிருந்து வெளியே போகிறத லைவாக கண்ணால் எப்படி பார்க்கலாம் அப்படின்ற விஷயத்தை பற்றி நம்ம பார்ப்போம். பொதுவாக வந்து கேன்சர் செல்லுனா என்னென்னாக்கா ஃப்ரீ ராடிக்கல்னு சொல்லக்கூடிய கெட்ட கழிவுகளின் அதிகப்படியான தேக்கம் அப்படின்னு நம்ம ஒரு வீடியோ ஒன்று போட்டு அதை பற்றி எக்ஸ்பிளேஷன் பண்ணியிருப்போம். அப்படி கெட்ட செல்களோட அதிகமான கழிவுகளோட தேக்கத்தை முழுமையாக யார் குணப்படுத்துவானாக்கா மனித உடம்பில் இருக்கக்கூடிய WBC ஒயிட் பிளட் செல்ஸ் தான் அதை குணப்படுத்தும். அதுக்கான ஸ்பெசிஃபிக்கான நம்ம வெப்பனை கொடுக்கும்போது அது வந்து அதை கொண்டு குவிக்கும். அப்படி கொண்டு குவிக்கக்கூடிய அந்த ரத்தத்தில் கலந்து இருக்கக்கூடிய அந்த கேன்சர் செல்கள் மற்ற உடம்பில் இருக்கக்கூடிய பலவிதமான உறுப்புகள்லேருந்து அந்த கழிவு நீக்க மண்டலம்னு சொல்லக்கூடிய மோஷன்லேயும் டாய்லெட்லேயும் சில பெண்களுக்கு மாதவிடாய்கள்லேயும் அந்த கழிவுகள் வந்து கருப்பு கலரில், காப்பி கலரில், ஆரஞ்சு கலரில், பச்சை கலரில், இந்த மாதிரியான தன்மையில் வெளியேறத நம்ம பார்த்துக்கலாம். அது மட்டும் இல்லாமல் கொஞ்சம் குழகுழனு பிசுபிசுப்பான துர்நாற்றத்தோடவும் வெளியே போகிறத நம்ம பார்த்துக்கலாம். இந்த சேலஞ்ச், இந்த மாதிரியான டார்கெட் இது வரைக்கும் யாராலுமே கொடுக்க முடியாத ஒரு விஷயமா இருக்குது. ஏன்னாக்கா குணப்படுத்த முடியும், அதுக்கு வந்து பேஷண்ட் வந்து எந்தளவுக்கு ஒத்துழைப்பு கொடுக்குறாங்களோ அந்தளவுக்கு இயற்கை மூலமாக எளிமையாக இயல்பாக குணப்படுத்தி சயின்டிஃபிக்காக நம்ம ப்ரூவ் பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் கேன்சரில் குணமானவங்க பல பேரோட வீடியோ வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. உள்ளே போய் பார்த்தீங்கன்னாக்கா இப்படியெல்லாம் கேன்சரை எளிமையாக இயல்பாக குணப்படுத்த முடியுன்ற ஒரு தன்னம்பிக்கை வரும். அதனால் கேன்சர் பற்றிய ஒரு பயமோ கவலையோ வேண்டாம். யார் யாரெல்லாம் கேன்சரில் பாதிக்கப்பட்டிருக்காங்களோ அவங்களுக்கெல்லாம் இந்த வீடியோ வந்து மிகவும் ஒரு உன்னித பயணம் இருக்கும்னு நான் நம்புகிறேன். மற்றவங்க இந்த வீடியோ பார்க்குறவங்க வந்து நிச்சயமாக மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா இன்றைக்கி இப்பேற்பட்ட காலகட்டத்தில் வந்து கேன்சர் வந்து ரொம்ப வேகமான முறையில் வந்து ஸ்பீடாக வளருது. அது மட்டும் இல்லாமல் பிராய்லர் கோழி, கருவாடு இந்த மாதிரியான உணவுகளை வந்து நிச்சயமாக தவிர்த்துடுங்க. அதை எடுக்கும்போது சீக்கிரமாக கேன்சர் செல்லோட குரோத் வந்து அசுர வளர்ச்சியாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் உணவு விஷயம் என்னென்னாக்கா பேஸ்ட் டூத் பேஸ்ட் யூஸ் பண்ணுறத மேக்ஸிமம் அவாய்ட் பண்ணிட்டு அன்பிராண்டட் பல்பொடியை நீங்கள் பயன்படுத்துறீங்கனாக்கா அன்னன்னைக்கு உங்கள் உடம்புல வரக்கூடிய எல்லா கெமிக்கலும் வெளியே போகும். ஸோ சொன்னதை மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். ஆரோக்கியமான ஒரு வாழ்க்கையை நம்ம வாழலாம். இந்த விஷயத்தை ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இனிமேட்டு இதையே நிச்சயமாக நம்ம ஃபாலோ பண்ணுவோம். நன்றி, வணக்கம்.